வாழ்க்கையின் வெளித்தோற்றத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு இப்படி கற்பனையில் லயித்து கொண்டு இருக்கிறாய். உன் கற்பனைகளை நான் தவறு என்று சொல்லவில்லை. அவைகள் அனைத்தும் உன் நிஜ வாழ்க்கையில் இடம்பெற வேண்டும் என்பதே என் விருப்பம். அதற்காகத்தான் நல் வழிகளை நான் உருவாக்கி கொண்டு இருக்கிறேன். உன் கனவுகளெல்லாம் உண்மையில் நடந்துவிட வேண்டும். அதன் மூலம் நீ சந்தோஷமாக வாழ வேண்டும். அதுதான் என் ஆசை. அதே சமயம் என் செல்ல குழந்தையே, நீ தவறாக எதற்கும் பேராசையுடன் ஆசைப்படக்கூடாது. ஆனால் நீ நினைக்கும் விஷயங்கள் ஏதோ காரணத்தால் தாமதமாகிக் கொண்டே போனால் உன் மனம் நொந்து போகும் அல்லவா? அதை பார்க்கும் சக்தி உன் சாயப்பாவிற்கு இல்லை. அதே சமயம் உன்னை உண்மையான உலகியல் வாழ்க்கையை வாழ வைக்கவே பல விஷயங்களை நான் உன் கண்முன் காண்பித்து நடக்க வைக்கிறேன். நீ அதை புரிந்து கொள்ள வேண்டும். அவைகளையெல்லாம் நீ உணர வேண்டும். எனவே வீணான கற்பனைகள் உன் வாழ்க்கையில் வேண்டாம் என்கிறேன். என் வார்த்தைகளின் அசைவுகளை வைத்தே நான் கூறுவதை நீ உணர்ந்து கொள்கிறாய். இதையும் நீ புரிந்து கொள். எப்போதும் உன்னை நான் காப்பாற்றுவேன். கஷ்டத்தில் சிக்க வைக்க மாட்டேன், கைவிடவும் மாட்டேன். வரும் காலத்தில் உன்னதமாக வாழ வைப்பேன். என் வாக்கை நம்பு. சாயி பாபா இருக்க பயம் எதற்கு, கவலை எதற்கு? பாபா சரணம். ஓம் சாய்.